ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 29 பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ கடலோடு விளையாடு நாங்கள் பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 3 இயல் 3. பாடல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்த்துட்டு அப்புறம் முக்கியமாக என்னன்னு சொல்லிடுறேன். விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலேசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலேசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலேசா, அருமை மேகம் நமது குடை ஐலேசா, வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலேசா, விண்ணினிடி காணும் கோத்து ஐலேசா, பாயம்புயல் நம்முஞ்சல் ஐலேசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலேசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலேசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலேசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலேசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலேசா, முழுநிலவே கண்ணாடி ஐலேசா, மூச்சடக்கம் நீச்சல் யோகம் ஐலேசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலேசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலேசா. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, அவ்வளோதான். இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டியது கதிர் சுடர்னாக்க கதிரன் மொழி, மின்னல் வரினாக்க மின்னல் கோடுகள், அரிச்சுவடினாக்க அகர வரிசை எழுத்துக்கள். இதுக்கான மீனிங் நான் கொடுத்தலாம் பார்த்துருவோம். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள், விண்மீன் தான் விளக்குன்ட்டாங்க. விரிந்த கடலே பள்ளிக்கூடம், அந்த கடல் தான் அவங்களுக்கு ஸ்கூல் மாதிரியாம். கடல் அலையே தோழன், அந்த கடல் அலைகள் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாம். மேகமே குடை, மேகம்தான் வந்து அவங்களுக்கு இந்த அம்பரலாவும். வெண்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை, வெரி குட். விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, இப்போ நம்மளா கழிப்பு கதை பார்ப்போம்ல, அது பேர் அவங்களுக்கு அந்த இடி மின்னல் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், அந்த புயல் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கான தான். பனி மூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வை, அந்த பனி மூட்டம் இருக்குல்ல பனி, அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு போர்வை மாதிரியா. அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை, ஓகே வெரி குட். கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு, அந்த கட்டுமரம் தான் அவங்கள் வாழ்கிற வீடாம். மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களை செல்வம், அந்த மீன் தான் அவங்களோட பணம். முழு நிலவு தான் கண்ணாடி, மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். இவற்றுக்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். அதாவது ஒரு அவங்க படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக என்னமோ அப்படின்னு ஒரு அழகான கோரிய சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். வாங்க நெய்தல் திணை நான் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் பரதர் பரத்தியர் எயினர் எயிட்ரியர், ஓகேங்களா? 4 மக்கள் இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல், பூ தாழம்பூ, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நூல் விலையை பற்றி பார்ப்போம். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாளாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். இப்பாடல் சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதில் வேறு சில முக்கியமானது இருக்கான்னு பார்ப்போம். கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுதி கிடைப்பது, இதுக்கெல்லாம் அப்படியே ஆன்சர் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வளரும் மணிக்கம் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட், டேக் கேர், தி பெஸ்ட்.